ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோபல் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கனடாக்கு படிக்க போகணும், வேலைக்கு போகணும், பிஆர் எடுத்துட்டு போகணும், இந்த மாதிரி பல கனவுகளோட இதற்கான சரியான இன்ஃபர்மேஷனை தேடி அலையிற பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பல வீடியோஸ் நான் ஆல்ரெடி என் சேனல்ல நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கும் சரி, அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில பொதுவான கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கனடாவில் படிக்க போகணும்னு நினச்சாலும் சரி, இல்லை பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒர்க்குக்கு போகணும், லேபராக போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கோவிட் சிச்சுவேஷனில், இந்த டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் பேன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் போகிறதுங்கிறது சரியான முடிவாக இருக்கான், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் ஃபினான்ஷியலாக நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேக்கப் எடுக்கணும் அப்படின்ற அந்த கேள்விக்கான விடையும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் டெஃபினட்டாக நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது தேவைப்படலாம். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகும். ஓகே, இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, கனடாவுக்கு படிக்க போகிறதுக்கு பெரும்பாலும் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் டாப் த்ரீ அப்படின்னு எடுத்தாலே ஃபஸ்ட்டு குவஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏஜ் அண்ட் எஜுகேஷன் பேக்ரவுண்டில். ஸோ கனடாவுக்கு எத்தனை வயசு வரைக்கும் படிக்க போகலாம், எனக்கு வந்து 30 ஆச்சு, 35 ஆச்சு, மேரீட் ஆகிடுச்சு, குழந்தை இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, நான் டிபெண்ட் விசா போட்டு அவங்களை கூட்டிகிட்டு போக முடியுமா, அங்கே போனதுக்கு உடனே எனக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும், ஃபுல் டைம் ஜாப் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், செட்டில்மெண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ ஃபண்டு தேவை, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிப்புக்கு வயசு கிடையாது. அது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலுமே படிப்புன்றதுக்கு வயசே கிடையாது. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா 20 வயசுலேயும் படிக்கலாம், 40 வயசுலேயும் படிக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி தான் கனடியன் கவர்மெண்ட்ஸும் அவங்களுடைய நார்ம்ஸ் எடுத்து வச்சுருக்கு. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், சூஸ் பண்ணக்கூடிய காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டிஸ், இது எல்லாமே நீங்கள் யூஜியில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பிகாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், கனடாவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா அப்ளை பண்ணலாம், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம், அண்டு மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த கேட்டகரியில் வரும்போது நீங்கள் பிகாமுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வீசா ரிஜெக்ஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவே இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கனடாவில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வாங்குறது ரொம்ப ஈஸி, காலேஜில் அல்லது ஒரு யூனிவர்சிட்டியிலே வந்துட்டு நம்ம அவங்க கேட்குற தேவையான டாக்குமெண்ட்ஸை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அட்மிஷன் கொடுத்துருவாங்க. விசா சப்போர்ட் பண்ணுறக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நம்ம வச்சா மட்டும்தான் நமக்கு விசா த்ரூவாகும். அட்மிஷன் கிடச்சி விசா ரிஜெக்ட் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட டார்கெட் வந்து விசாவாக தான் இருக்கணுமே தவிர காலேஜ் அட்மிஷனாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்ஓபி ரெடி பண்ணுறது, ஃபினான்ஷியலாக உங்கள் பேக்கப் ரெடி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுனால விசா ரிஜெக்ஷன் அப்படின்றத அறவே கம்மி பண்ணிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IELTS. ஸோ IELTS அந்த லாங்குவேஜ் எக்ஸாம், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வெளிநாட்டுக்கு படிக்க போகணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட பிளான்ஸை ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இந்த IELTS ஆகட்டும் அல்லது மற்ற லாங்குவேஜ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், அது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் நான் பார்த்தேன். இப்போ என் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இப்போது IELTS இருக்கலாம் அல்லது வேறு எக்ஸாமான TOEFL, PTE, ஜூலிங்கோ, ஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் எப்படி ஆகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட்ஸ். ஸோ ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லார் கையிலையுமே ஓன் மணி இருக்குது. டெஃபினட்டாக அப்ராட் ஸ்டடீஸ் அப்படின்னு வர்றவங்களில் நூற்றுக்கு 95% வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லோனை நம்பி தான் வருவீங்க. அப்படி இல்லைன்னா எங்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, ஸோ அதை வந்து நான் ஃப்ளஷ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்ராட் நீங்கள் படிக்க போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஃபண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் மார்க் எடுத்திருந்தாலும், என்ன தான் நீங்கள் மெரிட்டில் படித்து பாஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலுமே ஃபண்ட்ஸ் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. 100 ஒரு 2 பேர் 3 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சி ஃபுல் எக்ஸ்பென்சஸ் அந்த காலேஜையோ அந்த யூனிவர்சிட்டியோ ஏற்றுக்கிட்டு போனவங்க இருக்கலாம்.
பட் அதுக்காக எல்லாருக்குமே அது கிடைக்கும் அப்படின்றதுக்கு எந்த வித உத்தரவாதமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வெளிநாடு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃபண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனடாவுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறேன், யூகேக்கு பண்ணி கொடுக்குறேன், யூஎஸ் ஆஸ்திரேலியாலாம் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது கனடாவுக்கும் யூகேவுக்குமே தான் வந்துட்டு அதிகமான கிளைண்ட்ஸ் வர்றாங்க, அதிகமான ஸ்டூடெண்ட்ஸும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லேயே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கனடாக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் ஆவரேஜாக 8-10 லட்சம் ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸே வந்துடும். காலேஜுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, வீட்டு வாடகை கொடுக்கணும், க்ராசரிஸ், டெலிஃபோன், இன்டர்நெட் பில், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், அப்புறம் காலேஜில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது லேப் இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது அல்லது என்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, இதை வச்சு நான் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, லிட்டரலி என்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா நான் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுக்கறத நான் பண்ணி கொடுத்துருவேன். வீசா வரைக்குமே உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாம்பிங்கும் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் தானே புக் பண்ணுங்க. இப்போ கனடாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் டைம்லேயே 55,000-60,000 வரைக்கும் கொடுத்துருக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி டேட் வந்து 24, ஸோ நாளை மறுநாள் 26ஆம் தேதி என்னோட கிளைண்ட் ஒரு கனடாக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 லட்சம் ரூபா வரைக்குமே ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஃபண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபண்டு ரெடி பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. இதில் ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் வாங்குறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய வீடோ இல்லை லேண்டு ஏதாவது இருந்துச்சுன்னு ஒரு டீ வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு லோன் எடுக்கணும். ஸோ இந்த லோன் பேங்க்ஸ் இந்த சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும். எஸ்டிஎஸ் நான் எஸ்டிஎஸ் கேட்டகரியில் நீங்கள் வரும்போது எஸ்டிஎஸ்ன்னு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு காமிச்சிட்டாகும், வழியே இல்லை. ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு காட்டுறது கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது என்னென்னா வீசா ஸ்டாம்பிங் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும், சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இதுவே நீங்கள் நான் எஸ்டிஎஸ் கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு காட்ட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு செமஸ்டர் ஃபீஸ் பே பண்ணால் போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய வீசா சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா எஸ்டிஎஸ்னு வரும்போது டாக்குமெண்டேஷன் பெரிய ப்ரொசீஜர், ஃபண்டுலேருந்து ஆரம்பித்து இங்கிலீஷ் ரெக்குயர்மெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அட்மிஷன்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே பெரிய ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கும்போது வீசாவுடைய சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும். நான் எஸ்டிஎஸில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து ஒன்று. இதுவே நீங்கள் எஜுகேஷன் லோன் போகும்போது பேங்க் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று வந்து வித் கொலாட்ரல், இன்னொன்று வித்தவுட் கொலாட்ரல். ஸோ நீங்கள் வித்து கொலாட்ரல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் ப்ராப்பர்ட்டி வைக்கலாம், லேண்டு வைக்கலாம், அக்ரிகல்ச்சர் லேண்டு இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கமர்ஷியல் லேண்டு, டிடிசிபி அப்ரூவல் இந்த மாதிரி இருக்கிற வீடு காட்டலாம். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டியாக காமிச்சு அதன் மூலயமா நீங்கள் லோன் எடுக்கலாம். சப்போஸ் எங்கிட்ட சொத்தே இல்லை, ப்ராப்பர்ட்டியே இல்லை அப்படின்னு சொன்னால் மாதம் ஒரு 35,000-40,000 சேலரி வாங்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அவங்களுடைய லாஸ்ட் 1 இயர் 2 இயர் ஐடி ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் காமிச்சாங்க அப்படின்னா வித்தவுட் கொலாட்ரலில் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் அங்கே கனடா போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் எப்படி இருக்கும், ஃபுல் டைம் ஜாப் எப்படி இருக்கும். படிக்கும் போதே எனக்கு வேலை கிடைக்கும், படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஃபுல் டைம் ஜாப் கிடைக்குமா, ஸோ எனக்கு படிக்க போகிறத தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, ஒர்க் விசா நான் எடுத்துகிட்டு போவேன், நான் போகிறதே வந்து படிக்கிறது கிடையாது, வேலை செய்கிறதுக்கு, செட்டில் ஆகிறதுக்கு, அதனால் வந்துட்டு எனக்கு ஒர்க்கு தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே கொரோனா சுச்சுவேஷன் இருக்குது, அங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா லேபர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ வந்து இடையில ரொம்ப பெருசாக வந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டேக்கிள் பண்ணி இப்போ அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. இருக்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா கனடாவில் படித்து கனடாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து சாதாரணமாக இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நமக்கே தெரியுது அப்படின்னு. திரும்ப திரும்ப நான் கனடாவுக்கு வேலைக்கு தான் போவேன், படிக்கிறதுக்கு வேணாம், வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு நம்ம பேசணும்னு சொன்னால் கடைசியில் நம்ம அப்ளிகேஷனும் ப்ராசஸும் லேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கனடா யூகே மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கண்ட்ரீஸுக்கு ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸும் கனடாவுக்கு பிஆர் விசா ப்ராசஸும் ரொம்ப கம்மியான ஃபீஸ்லாம் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், 100% சக்ஸஸ் ரேஷியோவில். ஸோ இந்த சர்வீஸ் யாராவது எடுத்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸ், லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இனி வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து நிறைய நம்ம அப்டேட் பண்ணுவோம், ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள்.